Welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. So in the last video, the WhatsApp group posted a video on the disc and the link when I have given the description box. Suppose WhatsApp group you join and the notes way not be na, you can join using that link. Our friends ko share pannunga. So last video, today's quiz have been concept of the question, which is the largest ocean in the world. That's the correct answer is Pacific Ocean. Inniki today's quiz or question, what is the full form of ATM? The options are anytime money, all time money, automated teller machine. Answer comment box le post pannunga. Correct answer we can discuss in the next video. Last two videos vandha nama tenses paathirundhom. Actually we have to continue, but in the one video let's take a break. Innikku oru general concept paathittu again we can go to tenses. Innikku nama vandha relative clauses pathi paaka porom. Idoda use enna appdin kettingna, to join two sentences. இதே தானே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு கேட்டால், யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிலேட்டிவ் அட்வர்பை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணால் தட் இஸ் ரிலேட்டிவ் கிளாஸ். இதுக்கான வேர்ட்ஸ் அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச், ஆர் தட். ரிலேட்டிவ் அட்வர்ப் இது எங்கே யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, த சென்டென்ஸ் விச் சேஸ் அபவுட் டைம். ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் வேர், வென் அண்ட் வை. ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூ. இந்த வேர்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் டேக்கிங் அ சென்டென்ஸ், ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர். ஹீ ஒர்க்ஸ் இன் ஏபிசி காலேஜ். ஸோ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா, இந்த ரெண்டு சென்டென்ஸ், ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர், ஹீ ஒர்க்ஸ் இன் ஏபிசி காலேஜ், இந்த ரெண்டு சென்டென்ஸை ஹூ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ஜாயின். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சிம்பிள், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்ஸ், தென் வி யூஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். யார் அந்த அப்படின்னு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிற திங் வந்து இட் கம்ஸ் அண்ட் செட் பி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர், இது ஏ. இந்த ஹீ ஒன் செகண்ட் ரிப்பீட் ஆகிறதை எடுத்துட்டு வி ஆர் கோயிங் டு யூஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூ. He is a professor who works in ABC college. This remains same, this remains same. In the who we are going to add. This is the who அப்படின்ற relative pronoun ஓட example. Next நம்ம வந்து whom, இதுக்கு ஒரு example. He is my cousin. He is my cousin. I say my secrets. இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குல்ல, இப்போ as I said, A used with B. இப்போ cousin, he is my cousin. So அவன் தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பர்சன். So he is my cousin. இந்த I எடுத்தாச்சு. Whom I say my secrets. Actually, எல்லா இடத்துலையும் இந்த ஐ எடுக்கணுமான்னு கேட்டால், எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் மை கசின், ஹூம் சே மை சீக்ரெட், இட் டசன் கிவ்ஸ் அ மீனிங். அந்த மாதிரி இடத்துல மட்டும் இட் இஸ் அட்டே ஒரு தனி ஒரு விதி விலக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் மை கசின் ஹூம் ஐ சே மை சீக்ரெட்ஸ். ஸோ இதுதான் ஹூம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து விச். ஓகே, விச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கிறேன். I bought a cell phone last week. It is missing. So, as I say, A used with B. இதை கொஞ்சம் you have to change and write. அப்போதான் it gives the correct meaning. அப்போ என்ன பண்ணுறோன்னா, the cell phone, okay, cell phone பத்தி பேசுறோம். so answer which அப்படின்றத we are going to use. I bought last week. is missing. இப்போ அந்த ஃபார்முலாவில் சேஞ்ச் இல்லை. செல்ஃபோன் பற்றி பேசுகிறோம், தட் இஸ் ஏ சென்டென்ஸ்.
எது அதுக்கு அந்த ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றி பேசுறது இப்படி அந்த ஃபார்மால தர்ஸ் நோ சேஞ்ச் பட் ஐ எம் கோயிங் டு ரைட் இந்த லாஸ்ட் வீக்ன்ற தனியாக எடுத்து செல்ஃபோன் தனியாக எடுத்து இதுக்கு ரெண்டுக்கு நல்லா ஐம் கோயிங் டு யூஸ் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த இடத்துல யூ கேன் ஆல்சோ யூஸ் தட், இதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், செல்ஃபோன் தட் ஐ பாட் லாஸ்ட் வீக் இஸ் மிஸ்ஸிங். ஸோ விச் அண்ட் தட் ரெண்டுத்துக்குமே தெர் இஸ் ஆஃப் சேம் யூஸ். அதனால வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹூஸ். இதோட யூஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா, Do you know a girl? Her father is a player. அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்தா, Do you know a girl? இப்ப நம்ம ஹூஸ் எடுக்கிறோம்ல, so formula is A used with B. Do you know a girl? He's எடுத்துட்டு ஹூஸ போட போறோம். Whose father is a player? This is all about whose. Next, we will talk about relative adverb. There are three words, right? Relative adverb, le, where, when, why. There are three words. Irikhe. First, we will talk about where. This is the usage. La. This is the area. They found gold. So ipo in the rendu sentence once again the formula is A with B. So in the area la da avanga gold kandupichu. This area is the first person, so this is the area. Inge they eduthalam, okay, form ipo where found gold idhukku meaning illa. So inda edathile namma anda they abindra padiyum we are going to add. So idoda relative class of sentence, this is the area where they found gold. Next, let's take for why. She is late. I don't know the reason. So once again, either a formula A used with B. அதில் no change. But in the sentence-க்காக I'm going to change the format. அவ்வளோதான். இப்போ she is late. I don't know the reason. So she is late-ங்கிறத first person. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன் லேட்டுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஸோ திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ், அதாவது ஐ டோன்ட் நோ த ரீசன் எழுதிட்டு why, in the why yeah, we are using she is late. So this is B sentence. Actually I don't know the reason. நம்மளை பத்தி ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும் we come as a first person. ஜென்ரலா first see the first you a y u எடுத்துப்போம், the second sentence is இத்தனை sentence, but I அப்படின்ற term வந்து it comes under first person. So, either use panita, then we are going to use this. So, this is all about relative clauses. So, this is all about relative clauses. Rambave easy ano oru topic. Next video la, once again, let's go into tenses. Meechar ka rendu paattiyum, let's discuss and complete. So, in the either based upon a test, I have given the description box, link, you can attend the test. Thank you so much. And once again, I have to say, stay home, stay safe, be positive. Thank you.